ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் நீட் பயாலஜி தமிழ் நடத்து பர்வீன். இது வரைக்கும் நாம ஃபர்ஸ்ட் யூனிட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டர் வந்து டீடைல்டா படிச்சோம். அதுல இருக்க ஒவ்வொரு லெசன்ஸுமே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த யூனிட் 1 ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து 2020 நீட் கொஸ்டின் பேப்பர்ல எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு, ஸோ அதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம எப்பவுமே தெரியும் இந்த நீட் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வந்து எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, என்சிஆர்டி சிலபஸ் இருக்கு இல்லையா. ஸோ என்சிஆர்டி தான் வந்து நீட் கொஸ்டின் பேப்பருக்கான பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ என்சிஆர்டியில இருக்கிற அப்படியே அதே லைன்ஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ்ல வந்து இருக்கும். ஸோ நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சாலும் என்சிஆர்டியில இருக்கக்கூடிய இந்த கரெக்டான இந்த வரிகளை வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனாலதான் இது வரைக்கும் நம்ம டீச் பண்ண இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லா டாபிக்ஸுமே பாத்தீங்கன்னா நிறைய நம்ம என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்தா வந்து கம்ப்ளீட்டா எடுத்திருக்கோம். என்சிஆர்டி அண்ட் தமிழ்நாடு வேற அதர் ஸ்டேட் உடைய புக்ஸ் இது மாதிரி ரெஃபர் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். அது நீங்க பார்த்தாலே வந்து தெரியும். ஓகே, ஸோ அதனால நம்ம வீடியோஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா என்சிஆர்டி சிலபஸ் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சாலும் இதற்கான விடைகளை வந்து நம்ம சூப்பரா எழுதிடலாம். ஓகேவா, ரைட். இப்போ நீட் 2020 இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல என்னென்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்திருக்கு, அதற்கான விடைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து யூனிட் 1 ரீப்ரொடக்ஷன்ல மொத்தம் 4 சாப்டர்ஸ் வந்து என்சிஆர்டியில இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம், செகண்ட் சாப்டர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபிளவரிங் பிளான்ஸ் அண்ட் தேர்ட் சாப்டர் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், 4வது சாப்டர் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இதுல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த சாப்டர் 2 ஸ்டேட் போர்டில் படிச்சீங்கன்னா இந்த சாப்டர் 2 வந்து இருக்காது, வெறும் வந்து பாட்டனியில் பியூர் பாட்டனியில் மட்டும்தான் இருக்கு. நீங்கள் வந்து சாப்டர் 2 வந்து கண்டிப்பாக படிக்கணும், அப்போ தான் வந்து நீட் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஃபைன், ரைட். இப்போ வந்து முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் த எம்ப்ரியோஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு அசிஸ்ட் தோஸ் ஃபீமேல்ஸ் ஹூ கேனாட் கன்சீவ். நார்மலா பிரெக்னென்ட் ஆக முடியாத பெண்களுக்கு எந்த முறையில எம்ப்ரியோவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து என்ன கேட்டிருக்காங்க, எம்ப்ரியோஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ரியோ அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து நம்ம 8 ஸ்டேஜ் பிளாஸ்டோமியஸ் அப்படின்னு ஒண்ணு வந்து படிப்போம். ஸோ இந்த 8 ஸ்டேஜ் பிளாஸ்டோமியஸ் தான் வந்து ஜென்ரலா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஜைகோட் ஃபார்ம் ஆகி ஜைகோட் வந்து 4, 8 அப்படின்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த 8 ஸ்டேஜ் பிளாஸ்டோமியா ஸ்டேஜ் தான் வந்து அந்த சின்ன எம்ப்ரியோ அதுதான் வந்து செலுத்துவாங்க அந்த ஃபீமேலுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எந்த முறையில செய்யறாங்க, எந்த ரெண்டு டெக்னிக்லன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு பாருங்க, ZIFT அப்படின்னா ஜைகோ இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர், IUT அப்படின்னா இன்ட்ரா யூட்டிரைன் டிரான்ஸ்ஃபர், கிஃப்ட் GIFT அப்படின்னா கேமெட் இன்ட்ரா ஃபெலோபியன் டியூப் டிரான்ஸ்ஃபர். ஓகே, அண்ட் ICSC இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ இப்போ இந்த கேள்வியில எம்ப்ரியோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்படின்னா வந்து அது ஆல்ரெடி ஃபர்டிலைசேஷன் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து வந்து 4 ஸ்டேஜ் 8 ஸ்டேஜ் அந்த மாதிரி செல் ஸ்டேஜ் வரது நம்ம எம்ப்ரியோன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஒரு க்ளூ. ஸோ அதனால கண்டிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து கேமெட் இன்ட்ரா ஃபெலோபியன் டியூப் டிரான்ஸ்ஃபர் இது வந்து இருக்காது, ஏன்னா இதுல வந்து கேமெட்டை தான் செலுத்தும், இந்த இடத்துல எம்ப்ரியோ இருக்காது. ஸோ அதனால இந்த ஆன்சரா இருக்க முடியாது, கரெக்டா. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வந்து ICSI இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், ஸோ இந்த இடத்துல ஸ்பெர்ம் தான் இன்ஜெக்ட் பண்றாங்க, அதனால அதுவும் வந்து எம்ப்ரியோ இருக்காது, அதனால இந்த ஆப்ஷன் அதுல ஃபாலோ ஆகாது, கரெக்டா. ஸோ ஒன்னு வந்து ஆன்சர் இதுவா இருக்கணும் இல்லைன்னா இதுவா இருக்கணும், இது ரெண்டுத்துல எது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ரைட். ஸோ இந்த கொஸ்டின் முதல்ல எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா வந்து சாப்டர் 3 NCERTல ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ எங்க போய் நீங்க பாக்கணும், உங்ககிட்ட NCERT புக் இருந்துச்சுன்னா பேஜ் நம்பர் 64ல பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பேராகிராஃபை நம்ம கரெக்டா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, த ஜைகோட் ஆர் ஏர்லி எம்ப்ரியோஸ் வித் அப் டு 8 பிளாஸ்டோமியர் செல் ஸ்டேஜ் இருக்கிறது நம்ம எம்ப்ரியோன்னு சொல்றோம். ஸோ குட் பி டிரான்ஸ்ஃபர்ட் இன் டு ஃபெலோபியன் டியூப், அதை தான் வந்து ஃபெலோபியன் டியூப்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மெத்தட்ல, ஜிஃப்ட் ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்ஃபர் அண்ட் IUT இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 8 பிளாஸ்டோமியர் ஸ்டேஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் ஜிஃப்ட் அண்ட் IUT. ஸோ இது பாருங்க எக்ஸாக்டா கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. த எம்ப்ரியோஸ் ஃபார்ம்டு பை இன் வைவோ ஃபர்டிலைசேஷன் குட் பி யூஸ்ட் ஃபார் சச் டிரான்ஸ்ஃபர் டு அசிஸ்ட் த ஃபீமேல் ஹூ கேனாட் கன்சீவ். இங்க இருக்கா,
So, who cannot conceive அப்படின்னு இங்க இருக்கு பாருங்க. So, answer என்னது? The answer is Zift and IUD. The first one தான் இதற்கான சரியான விடை. Okay, clear? Right. So, இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். The second question is, the plant parts which consist of two generation, one within the another. So, question என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து ஒரு twisted question. கொஞ்சம் வந்து மாத்தி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு தாவரத்துடைய பகுதியில இரண்டு ஜெனரேஷன்ஸ் இருக்கு, இரண்டு தலைமுறைகள் இருக்கு, ஒன்றுக்குள்ள ஒன்றா அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியில இருக்கு. ஓகே, த பிளான்ட் பார்ட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் டூ ஜெனரேஷன் ஒன் வித் இன் தி அனதர், ஒண்ணுக்குள்ள இன்னொன்னு இருக்கு, ஆனா அது ரெண்டுமே வந்து வேற வேற ஜெனரேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஆன்சர்ஸ் நம்ம கவனமா முதல்ல பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, போலன் கிரெயின்ஸ் இன்சைட் தி ஆந்தர், ஆந்தர்க்குள்ள போலன் கிரெயின்ஸ் இருக்கு, இதுவான்னு கேக்குறாங்க. சோ ஆந்தர் அப்படின்றது என்னது? ஆந்தர் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃபிளவர் இல்லையா? சோ அதற்குள்ள போலன் கிரெயின் இருக்கு. ஓகே, சோ ஆந்தர் அப்படின்றது பொதுவா என்னவா இருக்கும்? அது வந்து 2n இருக்கும், ஏனா அது வந்து டிப்ளாய்ட். சோ போலன் கிரெயின்ஸ் அதுல இருந்து வர்றது வந்து ஹேப்ளாய்டா இருக்கும். ஓகேவா, போலன் கிரெயின்ஸ்ல தான் மேல் கேமெட்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அதுதான் வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணும் இல்லையா? சோ போலன் கிரெயின்ஸ் என்னவா இருக்கும்? ஹேப்ளாய்டா இருக்கும், கேமெட் தானே அதுல இருக்கும். சோ மேபி இது ஆன்சரா இருக்கலாம். கரெக்டா, மத்த ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, ஜெர்மினேட்டட் போலன் கிரெயின் வித் டூ மேல் கேமெட்ஸ். ஜெர்மினேட்டட் போலன் கிரெயின் முளைவிட்ட மகரந்த துகள், அதுல வந்து இரண்டு மேல் கேமெட் இருக்கு, இதுவா அப்படின்னு பார்த்தனும்? கிடையாது, ஏன்னா ரெண்டு மேல் கேமெட்ஸுமே இதுல வந்து ஹேப்ளாய்ட். கரெக்டா, சோ இந்த க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்க? டூ ஜெனரேஷன்ஸ், இரண்டு தலைமுறைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இது வந்து இருக்க முடியாது, அது ரெண்டுமே வந்து சேம் ஜெனரேஷன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட், சீட் இன்சைட் தி ஃப்ரூட், ஒரு ஃப்ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சீடா, நோ இதுவுமே இருக்காது, அது உண்மையே வந்து ரெண்டு ஜெனரேஷன் இருக்காது. சோ இதுவும் ஆன்சர் இருக்காது. அண்ட் ஃபோர்த் ஆன்சர் பாருங்க, எம்பிரியோ சாக் இன்சைட் தி ஓவியூல், ஓவியூல்குள்ள இருக்கக்கூடிய எம்பிரியோ சாக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எஸ், இதுவுமே வந்து இருக்கலாம், ஏன்னா ஓவியூல் அப்படின்றது ஃபீமேல் பார்ட் ஆஃப் தி ஃபிளவர் இல்லையா? சோ ஓவியூல் வந்து 2n இருக்கும், அண்ட் அது நடுவுல இருக்கக்கூடிய எம்பிரியோ சாக் வந்து என்ன இருக்கும்? அது வந்து ஹேப்ளாய்ட். ஓகே, கரெக்டா. சோ இது ஒரு ஜெனரேஷன், இது ஒரு ஜெனரேஷன். சோ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஆன்சர் ஏ அண்ட் டி இரண்டுமே வந்து இருக்கும். சோ இந்த ஆப்ஷன்ல பாருங்க, ஏ ஒன்லி, ஏ பி அண்ட் சி, சி அண்ட் டி, ஏ அண்ட் டி. சோ என்ன நமக்கு ஆன்சர்? நம்மளோட ஆன்சர் ஏ அண்ட் டி. ஓகே, சோ இதுக்கான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இந்த க்வெஸ்சன் எந்த சாப்டர்ல இருந்து வந்திருக்கு? சாப்டர் 2, செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்ற சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. சோ அதனால தான் நீங்க ஸ்டேட் போர்டில் படிச்சீங்கன்னா இந்த லெசனை கண்டிப்பா படிக்கணும். ஓகே, கிளியர், ரைட். சோ இதற்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா, ஆந்தர்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த மைக்ரோஸ்பராஞ்சியம் இதுல தான் என்ன ஆகுது? போலன் கிரெயின்ஸ் உற்பத்தி ஆகுது. சோ இது ஒரு ஜெனரேஷன். அதே மாதிரி ஓவியூல், ஓவியூல்குள்ள இருக்கக்கூடிய இந்த எம்பிரியோ சாக்ல தான் இந்த எக் உருவாகுது, இது ஒரு ஜெனரேஷன். சோ தீஸ் ஆர் தி டூ ஜெனரேஷன். சோ தி ஆன்சர் இஸ் ஏ அண்ட் டி. ஓகே, இப்போ திருப்பி க்வெஸ்சனை படிச்சு பாருங்க. The plant parts which consist of two generations, one within the other. எந்த பிளான்ட் உடைய பகுதியில இரண்டு ஜெனரேஷன்ஸ் இருக்கு, ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கு அப்படின்னா, the answer is A and D. Pollen grains inside the anther and embryo sac inside the ovule. அடுத்து question number 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The third question is, meiotic division of the secondary oocyte is completed. Dash. சோ மியோட்டிக் டிவிஷன் அப்படின்ற இந்த ரெண்டாவது மியோசிஸ் வந்து செகண்டரி ஊசைட்ல எப்போ வந்து நிறைவடையுது அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியில கேக்குறாங்க. ஓகே, சோ இதற்கு என்ன ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரியார் டு ஓவிலேஷன், அட் த டைம் ஆஃப் காப்புலேஷன், ஆஃப்டர் சைகோட் ஃபார்மேஷன், மற்றும் அட் டைம் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் தி ஸ்பெர்ம் வித் அண்ட் ஓவம். ஓகே, சோ இந்த கேள்விக்கான முதல்ல அர்த்தம் என்னது? இப்போ 14th டே ஆஃப் ஓவிலேஷன்ல என்ன நடக்கும்? செகண்டரி ஊசைட் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து விடுத்து வெளியில வரும். சோ அந்த செகண்டரி ஊசைட் வந்து ஒரு ஸ்பெர்ம் கூட மீட் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? த செகண்டரி ஊசைட் கம்ப்ளீட்ஸ் இட் செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? சோ ஒருவேளை ஸ்பெர்ம் வரல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த செகண்டரி ஊசைட் வந்து அப்படியே மென்சுரல் சைக்கிள், அதாவது பீரியட்ஸ்ல வந்து மென்சுரேஷன்ல வந்து ரிலீஸ் ஆயிடும். சோ மியோட்டிக் டிவிஷன் ஆஃப் தி செகண்டரி ஊசைட் இஸ் கம்ப்ளீட்டட், எப்போ ஒரு ஸ்பெர்ம் வந்த பிறகுதான் அந்த செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் நடக்கும். ஓகே, கிளியர். சோ த ஆன்சர் இஸ் 4th one. சோ இதற்கான மத்த விடைகள் எல்லாம் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க? ப்ரியார் டு ஓவிலேஷன், ஓவிலேஷன் அப்படின்னா 14th டே இல்லையா? சோ ப்ரியார் டு ஓவிலேஷன், 14th டேக்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னா கிடையாது.
சோ 14th டே ஆஃப் ஓவிலேஷன்ல தான் செகண்ட் எக் ஊசேட் வெளியில வரும். சோ அதற்கு முன்னாடி வந்து இது கம்ப்ளீட் ஆகாது. சோ இது வந்து ராங் ஆன்சர். ஓகே, டைம் ஆஃப் காப்புலேஷன். காப்புலேஷன் என்னது? செக்சுவல் இன்டர்கோர்ஸ். செக்சுவல் இன்டர்கோர்ஸ் நடக்கும் போது செகண்டரி ஊசைட்டுடைய மியோட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுமா? கிடையாது. ஓகே, செக்சுவல் இன்டர்கோர்ஸ் நடந்தா ஸ்பெர்ம் உள்ள வந்து அதை மீட் பண்ணாதான் நடக்கும். சோ அதனால இது கிடையாது. ஆஃப்டர் ஜைகோட் ஃபார்மேஷன். சோ ஜைகோட் ஃபார்மேஷன் எப்ப நடக்கும்? எக்ஸ் எல்லாம் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ஃபியூஸ் ஆன பிறகு தான் ஜைகோட் ஃபார்மேஷன் நடக்கும். சோ இந்த ஸ்டேஜ் இல்லையா, இது கிடையாது. ஓகே, சோ இது மூணும் அதனாலதான் ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான விடையை நம்ம எங்கே பார்க்கலாம்னா வந்து என்சிஆர்டி புக்கில் பேஜ் நம்பர் 52 இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் பாருங்கள். ஸோ இந்த பேராகிராஃபை நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், திஸ் இன்டியூசஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் தி மியோட்டிக் டிவிஷன் ஆஃப் தி செகண்டரி ஊசைட் அப்படின்ற இந்த சென்டென்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க பேஜ் நம்பர் 52. ஓகே, இதற்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கு பேஜ் நம்பர் 51. அதுல என்ன எழுதிருக்கோம்னா, ஸ்பெர்ம் வந்து ஆஃப்டர் என்டர் இன்டு தி பாடி, ஓகே, த ஸ்பெர்ம் இன்டியூசஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் தி மியோட்டிக் டிவிஷன் ஆஃப் தி செகண்டரி ஊசைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் வந்து முடியும். ஸோ இதுதான் வந்து இதற்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ த ஆன்சர் ஃபார் த க்வெஸ்சன் இஸ் நம்பர் 4, அட் த டைம் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் எ ஸ்பெர்ம் வித் தி ஓவம். ஸோ அடுத்து நான்காவது கேள்வி, க்வெஸ்சன் நம்பர் 4. Select the option including all sexually transmitted diseases. So, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆப்ஷன்ஸ்ல sexually transmitted diseases, STDs, இதுல எல்லாமே எது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. Okay? So, the options are gonorrhea, syphilis, genital herpes. Gonorrhea, syphilis, genital herpes, இதெல்லாம் sexually transmitted diseases அப்படின்னு கேட்டீங்கன்னா yes, ஆமா. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, கொனோரியா, மலேரியா, ஜெனிட்டல் ஹெர்பீஸ். ஸோ இது வந்து ஆன்சரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இது மலேரியா இஸ் நாட் அ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன். ஓகே, ஸோ அதனால இது கிடையாது. அண்ட் மூன்றாவது ஆன்சர் பாருங்க, எய்ட்ஸ், மலேரியா, ஃபைலேரியா. இதுல எய்ட்ஸ் மட்டும் தான் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், மலேரியாவும் ஃபைலேரியாவும் கிடையாது. ஸோ அதனால இது கிடையாது. அண்ட் ஃபோர்த் ஆன்சர், கேன்சர், எய்ட்ஸ் மற்றும் சிபிலிஸ். இதுல எய்ட்ஸும் சிபிலிஸும் தான் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், கேன்சர் கிடையாது. ஸோ அப்ப எது ஆன்சர் வரும்? நம்பர் 1, கோனோரியா, சிபிலிஸ் அண்ட் ஜெனிட்டல் ஹெர்பிஸ் இல்லையா. ஸோ இந்த குவெஸ்டினை ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்ற சாப்டர்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான விடை எங்க பார்க்கலாம் அப்படின்னா என்சிஆர்டி புக்ல பேஜ் நம்பர் 63 இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபை நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, infections or diseases which are transmitted through sexual intercourse are called sexually transmitted infections illaya. So adarku example enna kuduthirukanga, gonorrhea, syphilis, genital herpes, chlamydia, warts, trichomonas, hepatitis idella. So idla apdiye line inda moonu diseases ah eduthirukanga, gonorrhea, syphilis and genital herpes. Okay, clear. So again, select the options including all sexually transmitted disease, sexually transmitted infections ella choose pannunga appadina adarkana answer number 1, gonorrhea, syphilis and genital herpes. Adutha kelvi, question number 5. So idhula parunga, which of the following hormone level will cause release of the ovum, that is ovulation from the graafian follicle? Endha hormone udaiya level adhigama irukkumbodhu கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து ஓவம் வெளியில வரும், அதாவது ஆக்சுவலி செகண்டரி ஊசைட் ரப்சர் ஆகி வெளியில வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம சாப்டர் படிக்கும் போது தெரியும், ஜென்ரலா அதுல என்ன ஒரு டயலாக் எழுதிருக்கோம்னா எல்ஹெச் சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம் புக்ல. எல்ஹெச் சர்ஜ் அதாவது லியூட்டிலைசிங் ஹார்மோனுடைய அளவு அதிகமா பீக் லெவல்ல இருக்கும் போது இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து ரப்சர் ஆகி ஓவம் வரும் அப்படின்றதா வந்து அந்த கண்டென்ட். ஓகே, ஆனா இந்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா LH அப்படின்ற ஹார்மோனுடைய அளவு அதிகமா இருக்குது அப்படின்ற ஆப்ஷனே ஆன்சரே வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகே, சி, ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகமா இருந்தா அப்படின்னு ஒரு ஆன்சர்ல இருக்கு. இரண்டாவது, ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ரொஜெஸ்டிரோன், ப்ரொஜெஸ்டிரோன் ஹார்மோனுடைய அளவு ஹையா இருந்துச்சுன்னா. அண்ட் மூன்றாவது, லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் லியூட்டினைசிங் ஹார்மோன். அண்ட் ஃபோர்த் ஒன், லோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி புக்ல இருக்க சென்டென்ஸ் என்னது, த பீக் லெவல் ஆஃப் லியூட்டினைசிங் ஹார்மோன் அப்படின்னு புக்ல இருக்கு, அதை நாம எல்ஹெச் சர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா இந்த ஆப்ஷனே வந்து இதுல கொடுக்கவே இல்லை, அதாவது இந்த கேள்வியை வந்து லைட்டா ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
சோ அதனால நம்ம முதல்ல எந்த ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து தப்பு அப்படின்றத நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். சோ அதுல பாத்தீங்கன்னா லோ கான்சென்ட்ரேஷன்ல இருக்கிற இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா கிடையாது. லோ கான்சென்ட்ரேஷன் எல்ஹெச்சும் கிடையாது, லோ கான்சென்ட்ரேஷன் எஃப்ஹெச்சுமே வந்து கிடையாது. சோ அப்ப என்னவா இருக்கலாம், மேபி ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஈஸ்ட்ரோஜனா இருக்கலாம், ப்ரொஜெஸ்டிரோனா இருக்கலாம், இது ரெண்டுத்துல ஒன்னாதான் இருக்க முடியும் இல்லையா. ஓகே, சோ அது என்ன அப்படின்றத பாக்கலாம். சோ இந்த க்வெஸ்டினை எந்த சாப்டர்ல இருந்து எடுத்திருக்காங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டர்ல. இதற்கான ஆன்சர் நம்ம எங்க பாக்கலாம்னா பேஜ் நம்பர் 51. ஓகே, சோ பேஜ் நம்பர் 51ல மேல பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய சென்டென்சஸ்ல இருக்கும். இது ஒரு ட்விஸ்டட் க்வெஸ்சன் அப்படின்றதுனால டைரக்டா இதே சென்டென்ஸ் இருக்காது. ஓகே, இது நம்ம ஜூம் பண்ணி இதுல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ இந்த இடத்துல பாருங்க, கொனடோட்ரோபின்ஸ், கொனடோட்ரோபின்ஸ் அப்படின்ற ஹார்மோன்ஸ் வந்து எல்ஹெச் அண்ட் எஃப்எஸ்எச், இதுதான் நம்ம கொனடோட்ரோபின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். த கொனடோட்ரோபின்ஸ் இன்க்ரீஸ் கிராஜுவலி டியூரிங் த ஃபாலிகுலர் ஃபேஸ் and stimulates the follicular development as well as the secretion of estrogen by the growing follicle. இந்த இடத்துல இருக்க பாருங்க, estrogen உடைய secretion increase பண்ணுது. So both the LH and FSH attain a peak level at the middle of the 14th day. So அதனால LH உம் FSH உம் அதனுடைய லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. So estrogens வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால LH FSH luteinizing hormone and follicle stimulating hormone இதுடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து LH surge அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். luteinizing hormone உடைய அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இட் காசஸ் தி ரப்சர் ஆஃப் தி கிராஃபியன் ஃபாலிக்கிள் அண்ட் ரிலீஸ் த ஓவம் டியூரிங் ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஈஸ்ட்ரோஜன் உடைய அளவு அதிகமா இருந்துச்சுன்னா ஓகே அவன் என்ன பண்ணும், LH அண்ட் எஃப்எஸ்ஹெச் தூண்டும். ஸோ அதுல எல்ஹெச் உடைய அளவு அதிகமா இருக்கும் போது என்ன நடக்கும், ஓவியுலேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபுடைய மீனிங் வந்து நமக்கு தெரியுது. ஸோ ஆன்சர்ல நமக்கு எல்ஹெச் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு சென்டென்ஸே கொடுக்கல. அப்போ இன்டைரக்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகமா இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம அந்த கேள்வியை பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் லெவல் will cause release of the ovum from the graafian follicle. So high concentration of estrogen or high concentration of progesterone. Edhi pa answer the first one, high concentration of estrogen. Okay, clear, right. So adutha kelvi ku polam, question number 6, aaravathu kelvi. So in water hyacinth and water lily pollination takes place by, water hyacinth and water lily thannirle irukkakoodiya inda hyacinth matrum lily இந்த ரெண்டு தாவரத்துல பாலினேஷன் மகரந்த சேர்க்கை எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இட் இஸ் த்ரூ இன்செக்ட்ஸ் ஆர் விண்ட்ஸ், பூச்சிகள் மற்றும் காற்றின் மூலமாகவா, இல்லனா ஒன்லி த்ரூ வாட்டர் கரண்ட்ஸ் மூலமாகவா, விண்ட் அண்ட் வாட்டர் காற்று மற்றும் தண்ணீர் இரண்டின் மூலமாகவா, இல்லனா பூச்சிகள் மற்றும் தண்ணீர் இதன் மூலமாகவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ரைட். சோ இதுதான் வந்து க்வெஸ்டின் அண்ட் இட்ஸ் ஆப்ஷன். சோ இந்த கேள்வியை எந்த சாப்டர்ல எடுத்திருக்காங்கன்னா மறுபடியும் சாப்டர் 2, sexual reproduction in flowering plants. So in the chapter la page number 29, so in the edathula pathina inge or paragraph irukku illaya the figure ku keela in the paragraph la irundha exact ah inda question vandu eduthirukanga. So in the paragraph ah inna konja nama zoom panni paatha inge paarenga, in majority of the aquatic plants such as water hyacinth and water lily the flowers emerge above the level of the water. ஸோ ஹயாசின் அண்ட் வாட்டர் லில்லி இது வந்து தண்ணீர்ல இருக்கக்கூடிய தாவரமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பூக்கள் வந்து தண்ணீர் அளவை விட்டு வெளியில வந்து எமர்ஜ் வெளியில வந்து நிற்கும். ஸோ த பாலினேட்டட் பை இன்செக்ட்ஸ் ஆர் விண்ட், அதனால அவை எதன் மூலமா பாலினேஷன் செய்யப்படுது, இன்செக்ட்ஸ் மூலமாகவும் விண்ட் மூலமாகவும் தான் வந்து பாலினேஷன் செய்யப்படுது, லைக் இன் லேண்ட் பிளான்ஸ். ஓகே சரியா, ஸோ வாட்டர் அப்படின்றது இங்க கிடையாது, வாட்டர்ல இருக்கக்கூடிய பிளான்ஸா இருந்தாலும் அதோடைய பூக்கள் வந்து வாட்டரை விட்டு வெளியில இருக்கிறதுனால இன்செக்ட்ஸ் மூலமாகவும் விண்ட் பாலினேஷன் மூலமாக தான் நடக்குது. ஸோ மறுபடியும் அந்த க்வெஸ்டினை பார்த்தா, இன் வாட்டர் ஹயாசின் வாட்டர் லில்லி த பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை, ஆன்சர் என்னது, இன்செக்ட்ஸ் ஆர் விண்ட். கிளியர், ரைட். அடுத்த கேள்வி க்வெஸ்டின் நம்பர் 7. ஸோ இந்த க்வெஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறைய இடத்துல இருந்து எடுத்து அதை அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அதனால நம்ம கவனமாக பார்க்கணும். So, match the following columns and select the correct options. என்ன கேட்டிருக்காங்க, column 1, column 2. Column 1ல 4 கொடுத்திருக்காங்க. Placenta, zona pellucida, bulbo urethral, lytic cells. Okay? So, இந்த மாதிரியான regions and organs எல்லாமே இருக்கு. இரண்டாவது columnல
ஆண்ட்ரோஜன், ஹியூமன் கோரியோனிக் கோனாடோட்ரோபின் ஹெச்சிசிஜி, லேயர்ஸ் ஆஃப் தி ஓவம் கிளான்ஸ், லூப்ரிகேஷன் ஆஃப் பெனிஸ். ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், இதெல்லாமே வந்து பார்ட்ஸ், சில பார்ட்ஸ், செக்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ், இதெல்லாமே வந்து சில ஹார்மோன்ஸ் அண்ட் அது என்ன வேலை செய்யுது அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ எந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல வந்து என்ன ஹார்மோன் சுரக்குது, இல்லைன்னா எந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல என்ன அந்த ஹார்மோன் ஃபங்க்ஷன் செட் பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு கேள்வியா இருக்கு. கிளியர்? ஓகே. ஸோ இந்த க்வெஸ்டினை வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற சாப்டர்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாசன்டாவை பத்தி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பேஜ் நம்பர் 53 NCERT புக்ல பாத்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க, த பிளாசன்டா ஆல்சோ ஆக்ட் அஸ் எண்டோக்ரைன் டிஷ்யூ. பிளாசன்டா எண்டோக்ரைன் டிஷ்யூவா வேலை செய்யுது, அதனால அந்த ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. என்ன ஹார்மோன் முக்கியமா? ஹியூமன் கோரியோனிக் கோனாடோட்ரோபின் ஹெச்சிசிஜி அண்ட் ஹியூமன் பிளாசன்டா லாக்டோஜன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜஸ்டிரோன் அப்படின்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது. அதுல முக்கியமான ஹார்மோன் ஹெச்சிசிஜி. ஓகே. சோ இதுல நமக்கு என்ன தெரியுது, பிளாசென்டா, பிளாசென்டா அப்படின்ற ஆர்கன் ஹெச்சிசிஜி அப்படின்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. ஓகே, இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்து பேஜ் நம்பர் 51 இதுல பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஓகே. சோ இத நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா இந்த இடத்துல ஒரு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. டியூரிங் ஃபர்டிலைசேஷன் a sperm comes in contact with the zona pellucida layer of the ovum. ஸோ ஓவம்ல இந்த மாதிரி ஓவம் இருக்கு இல்லையா. ஸோ ஓவம்ல ஜோனா பெலுசிடா அப்படின்ற இந்த கிரீன் கலர் லேயர் இருக்கு. ஸோ இந்த லேயரை தான் வந்து ஸ்பெர்ம் என்ன பண்ணுது, கம்ஸ் இன் கான்டாக்ட், அதை பெனிட்ரேட் பண்ணி தான் உள்ள போகுது. ஓகே. ஸோ அது உள்ள போகும்போது அந்த சமயத்துல சில சேஞ்சஸை வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படின்றது வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேள்விக்கு பார்த்தோம்னா வந்து பேஜ் நம்பர் 44 இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் இருக்கு. இதை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இங்க பாருங்க, the secretion of the bulbo urethral gland also helps in the lubrication of the penis. bulbo urethral surapi, so அங்க இருக்கக்கூடிய secretions வந்து penis உடைய lubrication க்கு help பண்ணது அப்படினு சொல்லிட்டு இந்த sentenceல வந்து சொல்லப்பட்டிருக்கு. okay, இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். right. so அடுத்து பார்த்தனா page number 47 இந்த இடத்துல ஒரு paragraph இருக்கு. so இந்த paragraphல என்ன சொல்லிருக்குன்னா, lh luteinizing hormone on the leading cells and stimulate the synthesis and secretion of androgen. okay, so in the spermatogenesis நடக்குது இல்லையா. so இந்த paragraphல தான் அத பத்தி explain பண்ணிருக்காங்க. luteinizing hormone வந்து leading cellsல stimulate பண்ணி androgen உற்பத்தியை வழி வகுக்குது, அத androgen உற்பத்தியை தூண்டுது அப்படினு சொல்லிட்டு இந்த sentenceல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. so இதுதான் வந்து நம்ம பார்த்த 4 different ஆன answers. okay, right. so இப்போ நம்ம மறுபடியும் கேள்விக்கு போகலாம். So, match the following columns and select the correct options. Placenta. Placenta எதற்கு பொருந்தி வரும்? Androgen, HCG, layer of the ovum and lubrication of penis. So, answer என்னது? Human chorionic gonadotrophin, HCG. Okay? Placenta secrete பண்ற hormone வந்து HCG. And second பாருங்க, zona pellucida. Zona pellucida அப்படின்றது என்னது? Ovum சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? So, zona pellucida, layer of the ovum gland. So, ovum அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், zona pellucida முக்கியமா. And third one, bulbo urethral gland, male reproductive organ. Bulbo urethral gland உடைய function என்னது? Lubrication of the penis. Okay. And fourth one, leading cells. Leading cells induces the androgen production. Clear? So, அப்ப answer என்ன வரும்? Answer A. A is 2. Right? 2. And B is 3, 2, 3, 4 and 1. So, 2, 3, 4 and 1. So, இதா வந்து கரக்டான answer. Clear? Right. அடுத்து, எட்டாவது கேள்வி. The body of the ovule is fused within the funicle at hilum, micropyle, nucellus and chalaza. கரக்டா? So, இந்த கேள்வி எந்த lessonல் வந்துக்கு? மறுபடியும் sexual reproduction in flowering plants அப்படின்ற chapterல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸாக்டா பேஜ் நம்பர் 25 இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் இருக்கு. இந்த பேராகிராஃபை நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஒரு லைன் இருக்கு பாருங்க, மெகாஸ்பரான்ஜியம் அப்படின்னு இருக்கியா. ஸோ அதுல த பாடி ஆஃப் த ஓவியூல் ஃபியூசஸ் வித் த ஃபியூனிக்கல் இன் த ரீஜியன் கால் ஹைலம். ஸோ பாத்தீங்களா, எக்ஸாக்டா புக்ல என்ன டயலாக் இருக்கும், சென்டென்ஸ் இருக்கும், அதே தான் வந்து கேள்வியிலுமே வருது. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நீட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா NCERT சிலபஸ படிக்கணும், NCERT புக்கை லைன் பை லைன் படிக்கணும்.
ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்சிஆர்டி இல்லாமல் மற்ற ஸ்டேட் போர்டு புக்குமே வந்து பெட்டர் தான், பட் ஆனால் டயலாக் வந்து எக்ஸாக்டாக என்சிஆர்டியிலேருந்து தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து என்சிஆர்டி இஸ் த பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. ஓகே கிளியர் ரைட். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் வந்து ஒரு ஓவியூடைய ஸ்ட்ரக்சர். ஸோ ஓவியூடைய இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம், திஸ் ரீஜன் இஸ் கால் ஹைலம். ஏன் ஹைலம்னு சொல்றோம், இது வந்து பாடி ஆஃப் த ஓவியூல் இல்லையா, இதுதான் வந்து பாடி ஆஃப் தி ஓவியூல். இது வந்து அதோடைய என்னது ஃபியூனிக்கல் இந்த தண்டு பகுதி. ஸோ இது ரெண்டுமே சேர்ற பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹைலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே. So again, the body of the ovule is fused within the funicle at micropyla. கிடையாது நியூசெல்லஸா, கிடையாது செலாசாவா, கிடையாது. So the correct answer is hilum. Okay? Clear? Right. So இது வரைக்கும் நம்ம பார்த்த questions பார்த்தீங்கன்னா வந்து 2020 NEET examல யூனிட் ஒன்ல என்னென்ன கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ், அதுல இருந்து எந்த கேள்வியுமே வந்து இந்த எக்ஸாம்ல பர்டிகுலரா கேட்கல. சாப்டர் டூ செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ்ல இருந்து மூன்று கேள்விகளும், சாப்டர் த்ரீ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற லெசன்ல இருந்து நான்கு கேள்விகளும், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இதுல இருந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த யூனிட்ல இருந்து எட்டு கேள்விகளை கேட்டிருக்காங்க. கிளியர் ரைட். ஓகே. ஸோ இந்த மாதிரியான குவஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்பதான் ஒவ்வொரு முறை நம்ம குவஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும் போதும் இல்லைன்னா லைவ் செஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணும் போதும் அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உடனடியாக உங்களை வந்து சேரும். ஸோ இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலான நீட் பயாலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.